மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கல்லூரி பேராசிரியர் பிஷப் ஹீப்பர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான செய்தி அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீனிடம் கேட்கலாம். பக்ருதீன், பிஷப் ஹீப்பரை எங்கு எப்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள்? போலீசாரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க பக்ருதீன். வணக்கம் அரசி. அதாவது திருச்சி உறையூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியான புத்தூர் பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் மாணவிகள் பாலியல் புகாராக ஏற்கனவே தொடுத்திருந்தனர். கிட்டத்தட்ட இது ஒரு 4 நாட்களாகவே விசாரணை என்பது சென்று கொண்டிருந்தது. முதற்கட்டமாக பேராசிரியர் சந்திரன் மோகன் மற்றும் பேராசிரியர் நளினி மீது கல்லூரியில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கல்லூரி நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி முழுமையாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருந்த நிலையில் மாணவிகள் மட்டுமல்லாமல் கல்லூரியில் படித்து முடித்த ஒரு சில மாணவிகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை சென்றது. முழுமையான விவரங்கள் கிடைக்காத பட்சத்தில் காவல்துறையில் மாவட்ட சமூக நல அலுவலர் சார்பில் பால் சந்திரமோகன் மீது புகார் அளித்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய உள்ளோம் என ஏற்கனவே சமூக நலத்துறை அலுவலர் தெரிவித்திருந்தார். அதன்படி மாவட்ட சமூக நலாளரும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு அவர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரி வழக்கறிஞர்கள் உட்பட்ட 6 பேர் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடந்த 3 நாட்களாகவே இந்த விசாரணை என்பது சென்ற நிலையில் இந்த நிலையில் மாவட்ட சமூக நல அலுவலர் சார்பில் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் சுமத்தப்பட்ட பால் சந்திரமோகன் மீது வழக்கு தொடரப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்படுவார் என்று முதல் தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறை தரப்பில் எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, மேலும் மாணவிகள் இது குறித்து புகார் தெரிவிப்பதற்காக வேறும் சிறப்பு வசதிகள் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் என்பது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு பேராசிரியர்கள் ஒரு சிலர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தற்போது மாணவிகள் முன்வந்து இது போன்ற ஒரு புகாரை முதல்கட்டமாக கல்லூரிக்கு தெரிவித்தனர். தற்போது அந்த புகார் குறித்த கடிதம் என்பது சமூக வலைதளத்தில் அதிகமாக பயந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தாமாக முன்வந்து திருச்சி மாவட்ட நிர்வாகம் சமூக நலத்துறை தற்போது இதுக்கான சிறப்பு குழுவெல்லாம் ஏற்படுத்தி இந்த விசாரணை என்பது சென்ற நிலையில் தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் அனைத்து மகநிலைய காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது பேராசிரியர் உதய பேராசிரியர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து காவல்துறை தரப்பில் எந்த மாதிரியான வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டது, மேலும் நடவடிக்கைகள் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்க இருப்பதாக தெரிய வருகிறது. அரசி பக்ருதீன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.